வணக்கம் நேர்களே. நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் கோவிட் தொடர்பான செய்திகளை இன்றைய நிகழ்ச்சியிலும் நாங்கள் விவரமாக பார்க்கலாம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் நேற்றைய தினம் நாட்டில் 2794 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். நேற்றைய தினம் வெளியான கோவிட் 19 மரணங்கள் தொடர்பான அறிக்கையின்படி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 98 மரணங்கள் பதிவாகியுள்ளது. இலங்கையில் இதுவரை மொத்தமாக 324,223 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளார்கள். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 4,919 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களில் இதுவரை 288,307 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவை நேற்றைய தினத்தில் இறுதியாக பதிவான கோவிட் தரவுகள் தொடர்பான செய்திகள். நாட்டை முடக்காது அரசாங்கத்தால் அதிரடியான கட்டுப்பாடுகள் சில விதிக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். ஜனாதிபதியுடனான நேற்றைய சந்திப்பில் தற்போதைய சுகாதார நிலைமை காரணமாக நாட்டை மூடிவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என முடிவு செய்யப்பட்டுள்ளது என இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர செல்வா தெரிவித்துள்ளார். எனினும் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு சில கட்டுப்பாடுகள் அமுல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 500 அல்லது 500 மேற்பட்டோர் அமரும் வகையிலான திருமண மண்டபம் ஒன்றில் 150 பேரை மாத்திரம் அனுமதிக்கப்படுவார். அத்துடன் 500 குறைவான அமரும் வகையிலான திருமண மண்டபத்தில் 100 பேரை மாத்திரம் அனுமதிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்குகளில் பங்கேற்க 25 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். அரச ஊழியர்கள் அனைவரும் அழைக்கும் சுற்றறிக்கையை மாற்றியமைத்து கடமைக்கு அழைக்க வேண்டிய நபர்களை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கான அதிகாரம் நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை செப்டம்பர் 1ஆம் தேதி வரை அனைத்து அரசு விழாக்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுவரை எந்த ஒரு தடுப்பூசியையும் செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு நேற்றைய தினம் ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. அது தொடர்பாக இப்பொழுது பார்க்கலாம். இதுவரையில் கோவிட் தடுப்பூசியின் முதல் டோஸை கூட செலுத்திக் கொள்ளாத 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தற்போது 2ஆவது தடுப்பூசி செலுத்தவரும் எந்த ஒரு தடுப்பூசி மையத்திலும் 3ஆவது டோஸை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினருக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் டெல்டா தீர்வு தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது. கொழும்பை அண்மித்த பகுதிகளில் மிக வேகமாக பரவி வரும் டெல்டா கோவிட் தீர்வுடன் 117 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாடு முழுவதில் மேற்கொள்ளப்பட்ட 76 கோவிட் பரிசோதனைகளிலேயே இவ்வாறு டெல்டா கோவிட் தீர்வுடன் மேலும் பலர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜாயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை எதிர்ப்பு சக்தி ஆய்வு மற்றும் மரபணு விஞ்ஞான நிறுவனத்தின் பணிப்பாளர் கலாநிதி சந்திம ஜீவந்திர இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய டெல்டா தீர்வுடன் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 117 அதிகரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகரித்துள்ள கோவிட் மரணங்கள். கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகின்றது. இதனால் மருத்துவமனை பிணவறைகளில் ஏற்படும் இடப்பற்றாக்குறையை குறைப்பதற்காக களுத்துறை மாவட்டத்தில் அனைத்து சுடுகாடுகளும் 24 மணி நேரமும் செயல்பட முடிவு செய்யப்பட்டுள்ளது. களுத்துறை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் உதயரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். களுத்துறை தலைமை அரசாங்க அதிபர் பிரசன்ன கிணியுடன் கலந்துரையாடியதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இவைத்தான் இடை நாளுக்கான கோவிட் தொடர்பான செய்திகள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலும் கோவிட் தொடர்பான புதிய செய்திகளோடு சந்திக்கலாம். அதுவரை தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருங்கள். லங்காஸ்ரியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.